பிரபல பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் தற்கொலை செய்து கொண்டு சரியா 3 மாத இடைவெளியில் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதா தோனி அறிவிச்சிருக்கார். இதனால் கிரிக்கெட் உலகமே சோகத்தில் இருக்கு. நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்துக்கும் தோனியுடைய ஓய்வுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்னாலும் இருவருடைய ரசிகர்களும் தோனி சுஷாந்த் சிங் ராஜ்புத்துடைய தருணங்கள் பற்றி பேசி அது தொடர்பான புகைப்படங்களை கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சுஷாந்த் சிங் ராஜ்புத் கடந்த ஜூன் 14 தனது மும்பை வீட்டில் தற்கொலை பண்ணிக்கிட்டார். அவருடைய மரணம் இந்தியாவையே உலுக்கி இருக்கு. தோனியும் சுஷாந்த் சிங் ராஜ்புத் ரெண்டு பேரும் நெருக்கமான நண்பர்கள். தோனியுடைய வாழ்க்கை வரலாற்று படமான MS தோனி தி அன்டோல்டு ஸ்டோரி படத்தில் கூட சுஷாந்த் சிங் ராஜ்புத் நடித்ததுனால தான் நாடு முழுவதும் பிரபலமானார். விளையாடும் போது ஹெல்மெட் குள்ள கையை விட்டு வியர்வையை தொடைக்கிறது தொடங்கி அந்த ஹெலிகாப்டர் ஷாட் வரைக்கும் ரொம்ப சிறப்பாக அப்படியே பண்ணியிருந்தார். பலரும் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தை பார்க்கும்போது அப்படியே தோனியை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சுஷாந்துடைய நடிப்பை பாராட்டியிருந்தாங்க. சுஷாந்திற்கு தோனியுடைய திரைப்படம் மிகப்பெரிய திருப்பு முனையாகவும் அமைஞ்சது. சுஷாந்த் சிங் ராஜ்புத் தோனி ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்து தான் பட ப்ரொமோஷன்கள் எல்லாத்துலேயுமே பங்கேற்றாங்க. தமிழ்நாட்டுக்கு ப்ரொமோஷனுக்கு வந்தபோது கூட ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் நடிகர் ரஜினிகாந்தை கூட சந்திச்சாங்க. பட ப்ரொமோஷனில் தோனியா நடிக்கிறதுல இருக்கக்கூடிய அழுத்தம் பற்றி சுஷாந்த் கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது. அப்போ பேசின சுஷாந்த் சிங் ராஜ்புத் மோர் எக்ஸைட்மெண்ட் தேன் ப்ரெஷர் அப்படின்னு பதிலளித்தார். தொடர்ந்து பேசிய அவர், முதன் முதலாக 2006 என்னுடைய குடும்பத்தோட நான் தோனியை சந்திச்சு புகைப்படம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் நல்ல மனிதன் அப்படிங்கிறத நிரூபிக்க படங்கள் அவ்வளவு எளிதாக அமையாது. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி புல்லரிக்க வச்சார். இந்த கேள்விக்கு தொடர்ந்து பேசின தோனி, சுஷாந்த் கண்டிப்பாக பயப்படுவார். ஏன்னா அவருக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளை வெளிக்கொண்டு வந்து பார்வையாளர்களை நம்ப வைக்கணும். பலமுறை சுஷாந்த் என்கிட்ட கேட்டிருக்காரு, நான் இதை எப்படி உணர்றேன், இது எனக்கு எப்படி இருக்கு. படம் தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் சுஷாந்த் பல கேள்விகளை என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நான் சுஷாந்த் கிட்ட ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நண்பா நீ நிறைய கேள்வி கேட்குற என்று கூறி எல்லார்த்தையும் சிரிக்க வச்சாரு அந்த டைமில். தொடர்ந்து பேசின தோனி, எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுவோம், ஆனால் அதையே திரையில காட்டணும் அப்படின்னா அதுக்கு நிறைய நம்ம கற்றுக்கணும். அதுவும் அந்த கிரிக்கெட் ஷாட்டெல்லாம் ரொம்ப அக்யூரட்டாக இருக்கணும். இந்த திரைப்படத்தில் நானே என்னை பார்க்குற மாதிரி ஹெலிகாப்டர் ஷாட் அடித்து என்னையே வியக்க வச்சிருக்காரு சுஷாந்த். சுஷாந்தோடைய முயற்சியை கண்டிப்பாக பாராட்டணும் அப்படின்னு சொல்லி இருந்தார் தோனி. சினிமா என்பதையும் தாண்டி தோனி சுஷாந்த் சிங் ராஜ்புத் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள். அதிலும் தோனியுடைய மகள் ஜீவாவுக்கு சுஷாந்த் சிங் ராஜ்புத்னா அவ்வளவு பிடிக்கும். இந்த நிலையில் சுஷாந்த் சிங் திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிட்டார். அவருடைய மறைவு தோனிக்கு பெரிய அளவில் வருத்தம் கொடுத்ததா அவருடைய மேனேஜர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். சுஷாந்துடைய தற்கொலையை ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் தோனி வருத்தப்பட்டார் அப்படின்னும் பல செய்திகள் வெளியாச்சு. இப்போது சரியாக சுஷாந்த் தற்கொலை பண்ணி 3 மாதம் ஆன நிலையில் தோனி தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்கார். இரண்டுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னாலும் தோனியுடைய ரசிகர்களை இந்த விஷயம் கலங்கடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சுஷாந்துடைய மறைவு, தோனியுடைய ஓய்வு அப்படின்னு அடுத்தடுத்த செய்திகள் வெளியாகி இருப்பது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தி இருக்குது.